Hello friends, I am நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எதை பத்தினா திருவனந்தபுரத்துல இருக்கிற KSRTC Central Bus Stand பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்ப கணேஷா சேனல் இன்னும் subscribe பண்ணாம இருந்தா please subscribe பண்ணிடுங்க அப்படியே அந்த bell icon-ஐ click பண்ணுங்க அப்பதான் புது வீடியோஸ்க்கான notifications வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம திருவனந்தபுரத்துல இருக்கிற KSRTC Central Bus Stand வந்து வேற லெவல்ல இருக்குங்க Actually, KSRTC bus stand is 10-floored shopping complex. It is a very level grandness. Here you can see the entrance. So, this is local buses on the main road. We have KSRTC Central Bus Stand. We have Thiruvananthapuram Railway Station, Central Station. That is opposite. So, this is the opposite of Thiruvananthapuram Central Railway Station. That is the opposite of KSRTC Thiruvananthapuram Central Bus Stand. There are opposite very level connectivity. We will further explore Thiruvananthapuram Central Bus Stand. Electric buses operate. Town ku lodra nariya metro buses vande zero emission electric buses Thiruvananthapuram la vera level irukku inda green color la odradala vande private bus local la odra bus adu poga pathina indha mari metro buses vande central bus stand ulla varaikum varudhu idella vande city ku la odra buses and central bus stand la pathina nariya indha mari dormitories alla irukku immediate vande nama fresh up pandradhukku alla அல்லது ஷார்ட் ஸ்டேலாம் பண்றதுக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு and of course food courts வந்து எக்கச்சக்கமா இருக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே இப்போ வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட் குள்ள போயிட்டு என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் இருக்கு யூட்டிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படினு பார்க்கலாம் பாசஞ்சர்ஸ்க்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நாம உள்ள வந்தா இது வந்து 10-floored building ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓட சேர்த்து கட்டி இருக்கிற சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் உள்ளுக்குள்ள எல்லா ஃப்ளோர்ஸ்க்குமே வந்து எலிவேட்டர்ஸ் இருக்கு லிஃப்ட்ஸ் இருக்கு வேற லெவல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க சோ இதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ரெஸ்டாரன்ட்ஸ் பேக்கரிஸ் அப்படினு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்க பாருங்க எலிவேட்டர்ஸ் வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கு இது டோட்டலா வந்து 10-floor building செகண்ட் ஃப்ளோருக்கு அப்புறம் போகணும்னா நாம லிஃப்ட் தான் எடுத்துக்கணும் இதுலயே வந்து ஆர்டிஓ ஆபீஸ் எல்லாம் இருக்கு கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாம் இருக்கு சோ இத தாண்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஏரியால தாண்டி பின்னாடி போனா இன்டர்ஸ்டேட் பஸ்ஸஸ் கேரளாக்குள்ளேயே வெளியூருக்கெல்லாம் போற பஸ்ஸஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸஸ்னு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு இன்ஃபர்மேஷன் கியாஸ்க் இருக்கு எங்க வேணாலும் போறதுக்கு செக் பண்ணிக்கலாம் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க KSRTC சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் திருவனந்தபுரத்துல பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க இங்க எல்லா பக்கம் போறதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு இந்த ரெட் அண்ட் yellow பஸ்ஸஸ் தான் வந்து இன்டர் ஸ்டேட் அண்ட் இன்டர்சிட்டி பஸ்ஸஸ் அண்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே வந்து நிறைய இந்த மாதிரி என்ன சொல்றது ரெஸ்டாரன்ட்ஸ் கியாஸ்க்ஸ் ஃபுட் ஸ்டால்ஸ்னு வேற லெவல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் தமிழ்நாடு பஸ்ஸஸ்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் தனியாக வச்சிருக்காங்க அங்கே வந்து கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலுக்கு திருநெல்வேலிக்கெல்லாம் நிறைய பஸ்ஸஸ் போகுது இங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட்குள்ள இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அங்கங்க இன்ஃபர்மேஷன் கியாஸ்க்ஸ் இருக்கு பேசஞ்சர்ஸ்க்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இங்க பாருங்க நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இந்த மாதிரி டார்மெட்ரிஸ் கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குங்க 24/7 250 rupees ஆஃப் ஒன் நைட் ஸ்டேக்கு ஸோ ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ஸு டார்மெட்ரிஸ் எல்லாம் கூட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்குது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ட்ராவலர்ஸ்க்கு அந்த ஆப்போசிட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் ஹோம்ஸ் நிறைய இருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லி 500 600 ரேஞ்சில் இருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்டே ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். Trivandrum Central Bus Stand ல பாத்தீங்கன்னா நம்ம லைக் தமிழ்நாடு பஸ்ஸஸ்க்குன்னு ஒரு ஏரியா இருக்கு சொன்னேன் தெரியுமா, அது வந்து இந்த சைடு தான். இங்க பாருங்க, இதுதான் வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் எல்லாம் போற பஸ்ஸஸ் நிக்கிற இடம். both Kerala buses, தமிழ்நாடு பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு இங்க. இங்க பாருங்க நம்ம பஸ் நிக்குது பாருங்க, TNSTC கன்னு மாதிரி. ஸோ மார்த்தாண்டம், களியக்காவலை இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ், நெய்யாற்றின் கரை இதெல்லாம் இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ் வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த சைடு தான் நிக்குது. என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே இருக்கும். இதுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லைக் டூரிஸ்ட் ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஊருக்காரங்க வந்தால் டக்குன்னு ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. அண்ட் Trivandrum சென்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரெஸ்டாரண்ட் ஆன் வீல்ஸ் தான். ரொம்பவே சூப்பர் கான்செப்டுங்க, வேறு லெவல் க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸு, பீவரேஜஸ்ஸு, காஃபி, டீ, சமோசாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தா மில்மா அண்ட் வீல்ஸ், நம்மளோட ஆவின் இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில், ஆவினோட கேரளா இதுதான் வந்து மில்மா, மில்க் ப்ராடக்ட் விற்கிற கடை. செம்ம சூப்பர் கான்செப்ட். கொச்சின்லும் இது மாதிரி மில்மா அண்ட் வீல்ஸ் கடை இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அவங்களோட லோகோ மில்மா. அண்ட் இவங்களோட டிப்போ இருக்குது, Trivandrum சென்ட்ரல் பஸ் டிப்போ, KSRTC டிப்போ. அங்கேயே வந்து ஒரு 4-star ஹோட்டலும் இருக்குது. அதெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது அஃப்கோர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம Trivandrum சென்ட்ரல் KSRTC பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸு வேறு லெவல் மெஜஸ்டிக்காக இருக்குல்ல. நம்ம Trivandrum சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில், KSRTC சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்ப் சிஸ்டம் இருக்குங்க. 2-wheeler பார்க்கிங், 4-wheeler பார்க்கிங்கெல்லாம் செம்ம மெஜஸ்டிக்கு. எந்த சைடு இருந்து பார்த்தாலும் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி நம்ம Trivandrum சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து KSRTC சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போகணுன்னே வந்து ரயில்வே ஸ்டேஷனும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அதுதான் வேறு லெவல் கனெக்டிவிட்டி. அண்ட் வெளியவே வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கூட பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் பேன் பார்க், 2-wheelerஸும் இருக்குது. ஸோ வேறு லெவல் ஃபெசிலிட்டிஸ் இங்கே எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்களா, நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி JN பஸ்ஸஸ்ன்னு வேறு லெவல் பண்ணுறாங்க. பரவாயில்லைங்க, கேரளா கேபிட்டல் வந்து உண்மையிலேயே சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. நம்ம KSRTC சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், அதாவது Trivandrum சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வெளியவே பார்த்தீங்கன்னா நம்ம CMBTலாம் வந்து டவுனுக்குள்ளே போகிறதுக்கு மெட்ரோ பஸ்ஸஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி லோக்கல் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து KSRTC பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸோட மெஜஸ்டிக் லுக்கு. மேலே வந்து லெனின் சினிமாஸ்னு ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸும் இருக்குது. ஸோ KSRTC காம்ப்ளெக்ஸில் வந்து வேறு லெவல் ஃபெசிலிட்டிஸு சூப்பர்பாக இருக்குங்க. வெளியே வந்து 2-3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது வேரியஸ் பிளேசஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்ம KSRTC சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட மெஜஸ்டிக் லுக் பாருங்கள். ஸோ நம்ம KSRTC ஆப்போசிட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அதோட விலாகும் நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தவறாமல் பாருங்கள். KSRTC பஸ் டெர்மினஸ் காம்ப்ளெக்ஸில் வந்து திருவனந்தபுரத்தில் 2 சைடுமே வந்து இந்த மாதிரி ரேம்ப் வச்ச பார்க்கிங் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 2-wheelerக்கு 4-wheelerஸ்க்கெல்லாம் அது இதுதான். இங்கே பாருங்கள், ரைட் சைடும் இருக்குது, அதே மாதிரி லெஃப்ட் சைடும் இருக்குது. ஸோ எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேசஞ்சர்ஸ்க்கு, வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. So इंगे पोटर कांग पारेंगे KSRTC बस टर्मिनल कॉम्प्लेक्स तिरुवनंतपुरम सेंट्रल प्रोजेक्ट ऑफ KTDFC अपडीन पोटर कांग So लेनिन थिएटर्स नु सोन्ना तेरियुमा अदोड पोस्टर वेச்சிருக்காங்க அது வந்து केरला स्टेट फिल्म डेवलपमेंट कॉर्पोरेशन வந்து அந்த மல்டிப்ளெக்ஸா ரன் பண்றாங்க வேற லெவல் எல்லாத்துக்குமே வந்து செம என்கரேஜ்மென்ட் கொடுப்பாங்க போல லோக்கல் பஸ்ஸஸ் வந்து போகுது பாருங்க நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா நம்ம லைக் டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா லைக் என்ன சொல்றது கோவளம் பீச் ஆலிமலா சிவன் டெம்பிள் அதுக்கு அப்புறம் ஜூ போறதுக்கான பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு ஜூ போறதுக்கான பஸ்ஸஸ் வந்து உள்ளேயே கிடைக்கும் நெடுமன்காடு அப்படினே போற பஸ்ஸஸ் வந்து ஜூ போகும் இதே வந்து நீங்க கோவளம் பீச் போறதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்ல வந்துட்டு ரைட் சைடு போனா உங்களுக்கு கோவளம் பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும் ஒரு few hundred meters நாம நடந்து போகணும் சோ இதுதான் வந்து மெஜஸ்டிக் லுக் ஆஃப் ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல்ங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் நாம ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் பக்கத்துல லஞ்ச் சாப்பிடுறோங்க ஒரு ரெஸ்டாரன்ட்ல டிபிக்கல் கேரளா மீல்ஸ் அந்த மட்ட ரைஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரைஸ் தான் பாருங்க என்ன நல்லா இருக்கு இந்த மீல்ஸ்ல இதுதான் வந்து கேரளா மீல்ஸ் டிபிக்கல் லஞ்சுக்கு ப்ரொவைட் பண்றது ரைஸ் பாத்தீங்களா எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு அதோட பாத்தீங்கன்னா இந்த மோர் குழம்பு பூசணிக்கா போட்டது பொரியல் இதெல்லாம் கொடுக்கறாங்க வாங்க சாப்பிடலாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரன்ட்ஸ் மெடிக்கல் ஷாப்ஸ் பேக்ஸ் லாட்டரி கடைங்க எங்க பார்த்தாலும் இருக்குங்க முக்கியமா பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எலக்ட்ரானிக் சாமானுங்க இந்த மாதிரி டீ கடைங்க வேற லெவல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க இன்னொன்று திருவேண்ட்ரம் சென்ட்ரல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ்ன்னு இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா கோவளம் பீச்செல்லாம் போகிறதுக்கு வந்து திருவேண்ட்ரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அங்கேருந்து கோவளம் பீச்செல்லாம் போகிறதுக்கு பஸ் எடுத்துக்கலாம் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஒரு 2-star hotel இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க டூரிசம்க்கு செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க நம்ம கேரளா கவர்மெண்ட் உண்மையிலே பாராட்டணும்ங்களா திருவேண்ட்ரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தனா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட்ஜெட் டிராவலரா இருந்தாலும் சரி இல்ல நீங்க டூர் வரீங்கனாலும் சரி இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அஃப்கோர்ஸ் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து ஆப்போசிட்லேயே இருக்குது நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸி கேரளாவோட கேபிட்டல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் அன்டில் தென் டேக் கேர் சியர்ஸ்